அடிச்சு பாடு. பாத்தியாமா பாதியில வந்து பாட்டு பாடி நம்ம கஷ்டமா இருந்துட்டாங்க. உனக்கேண்டா போறாம, அவங்க பாட்டு பாடி பாட்டிய பிடிச்சா நீ வாத்தியம் வாசி வாடிக்கை பிடி, உனக்குதான் நல்லா வாசிக்க தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. ஏம்பா எல்லாம் செத்த மீனா இருக்கு, உயிரோட இல்லையா? உயிரோட முழுங்க போற, அத்துதானே திங்க போற. மீன் உசுறு இருந்தா என்ன, போனா என்ன? அப்பா உனக்கு மூளை இருக்கா மகனே? கஸ்டமர் பேசுறதுக்கு மரியாதை இல்லாம கேக்குற, அப்புறம் அந்த பொறுப்பு உனக்கு கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டான். உனக்கு உங்க அப்பனே தேவைப்பா. ஏண்டா கொடுத்த மீனை வெட்டுறானா குறு குறுக்கு பேசிட்டு இருக்கிறிய? சரியான பிள்ளைக்குது. மாமாரே யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? என் மாமியாரே அப்படி சொன்னீங்க? கார்ல உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? கார்ல உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாளா? இப்ப 3 மாசம் தான் ஆச்சு, இன்னும் 7 மாசம் போட்டு அப்புறம் ரோட்ல உட்காந்து கண்ணீர் வடிப்பா? உன் மாமியார் கண்ணில கண்ணீரா? பைத்தியம், காருக்குள்ளே உட்காந்துருக்காங்கல்ல, புழுக்கத்துல வந்த வேர்வையா இருக்கும். வேணும்னா நக்கிப்பாரு. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. ஏனைனா எங்க மாமனாரே என் புருஷனையும் பிரிச்சு கொண்டாந்துட்டியே, எங்க குடும்பத்துக்கு எதிராக சதி நடத்துறானா? எங்க மாமியாரே இவர் மானக்கேடா பேசிட்டு இருக்காரு, அதை கேட்டுட்டு நீ சும்மா இருக்க? அவங்க யாரு? கோடீஸ்வரி, இன்னைக்கு லயன்ஸ் கிளப் தலைவி, நாளைக்கு சென்னை நகர ஷெரீப், ஏன் இந்த நாட்டுக்கே கூட தலைவியா வரலாம். அப்படிப்பட்ட அவங்கள நீங்க நாக்கூசாம பேசுறீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்க அத்தை இந்த வயசுல கர்ப்பம் ஆயிட்டாங்கிற இலக்காரம் தானே? அதேதான். முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, கலைச்சிட்டு வந்து ஒரு கலக்கு கலக்குறேன். கையெழுத்தா? பப்பங்கிட்ட கேளு. அவரா பிள்ளைக்கு அப்ப பின்ன என்ன? நானும் அப்ப இல்லன்னே வச்சுக்கோங்களேன், அவங்க மானம் போயிடக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறாங்க. என்னது மடிப்பிச்ச? நான் கேக்குறேனா? அழகு நாச்சியார் வம்சம் டி, எங்க பரம்பரைக்கு அந்த பழக்கம் இல்ல. ஆமா, எங்க அம்மா மானப்பட்டு ஈனப்பட்டு பங்கப்பட்டு ஊரே காரி துப்பி அந்த எச்சல்ல மூழ்கி மூச்சு திணறி செத்தாலும் சாவாங்களே தவிர கேவலம் இந்த ஆளு முன்னால கையேந்தி மடிப்பிச்ச கேட்கவே மாட்டாங்க. அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்னைக்காவது உங்களுக்கு குபீர்னு குழந்தை பிறக்க தான் போகுது. அதுக்கு பேச்சு வந்த உடனே அது வாயால அப்பம் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து இவரை டைவோர்ஸ் பண்ணுவோம். முடிவா கேக்குறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? இந்த மானம் கேட்ட விஷயத்த மார்க்கெட்ல பேச நான் தயாரா இல்ல. எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதுக்கு விலாசம் இருக்கு. ஆமா, எங்க அப்பா ஒரு சுயமரியாதை சிங்கமாயிட்டாரு, அக்கறை உள்ளவங்க அங்க வந்து பாருங்க. 1000 தான் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு வாய் கொழுப்பு கூடாது. வேற வழி இல்லாம தானே அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. மச்சி வீட்டுல இருக்கிறவங்கள குச்சி வீட்டுக்கு வர சொல்றீங்களே, அவங்களால குனிய முடியுமா? காரி ஆகலன்னா குச்சி விடனே, கூவத்துல கூட இறங்கித்தான் ஆகணும். ஐயோ இப்படி வார்த்தை இருக்குது. இவ்வளவு உரிமையா பழகி அருமையா பேசுறாங்களே, இந்த அம்மணி யாரு? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது, அங்கேயே வந்து கண்டுபிடிச்சிங்க இல்ல சித்தி? சரிதான், இது நம்மளதை விட பெரிய அசிங்கமா இருக்கும் போல இருக்கு. அக்கா வாங்க, அக்கா வாங்க, அக்கா அக்கா அங்க உட்காருங்கா, உட்காருங்கா. என்னது அக்காவா? அக்கா ஏங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்களே, நீங்க ஒரு மர்ம குடோனுங்க. அக்கா உட்காருங்கா. நாச்சியார் வம்சத்து பெட்டரமா சிலைட்டே, என்ன பாக்குற? எப்படா பாயில உட்கார்றதுன்னா, இப்பதானே நான் சம்பாதிக்கிறதுக்கே ஆரம்பிக்கிறேன், சோபாவில தான் உட்காருவேனா? கடல போய் நான் மீன் பிடிச்சுதான் ஆகணும். பரவாயில்ல, டேய் அந்த வலையறா மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த வலையில நடுப்புற கழிச்சுதான் மாமனாரும் பனியன் தச்சு போட்டிருக்காரு. வேணும்னா பனின்னு கைட்டு தட்டுமா? இல்ல அது அப்படியா இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க. தங்கச்சி சம்பந்தியம்மா வாயும் வயிறுமா முத தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வாய்க்கு ருசி ஏதாவது சமைச்சு போடு. முக்கியமா சொரா புட்டு வைக்க மறந்துடாத. ஒரே நிமிஷம் அக்கா வந்துட்டேன்க்கா. அப்பதான் தாய்ப்பால் ஊறும், குழந்தைக்கு பால் வேணாமா? யோ என்ன கிண்டலா? அதானே, ஏதோ எங்க மாமியார் உங்க குடிசைக்குள்ள வந்துட்டாங்கிறதுக்காக அவங்கள மரியாதை குறைவா பேசாதீங்க. எங்க அத்தை ஒண்ணு உங்க சொந்த திங்கிறதுக்காக நாக்க தொங்க போட்டு வரலாம். அம்மா புளி சாம்பல் மாங்காய் இதான் திம்பாங்க, இதெல்லாம் உங்களால குடுக்க முடியுமா? இதோ என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க அக்கா வருவாங்கன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னமே ரெடி பண்ணிட்டேன்ல. இந்தாங்கா நீ எடுத்துக்கங்கா. ஐயோ இது பாருங்க வீணா, எங்க அத்தையோட கோபத்தை கிளறாதீங்க, அப்புறம் வீடு ரெண்டாயிடும். மாமா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மகனே எங்க அப்பா அதுல கையெழுத்து போடணும்னா உங்க மாமியார முதல்ல இதுல கையெழுத்து போட சொல்லு. ஏன் எதுக்கு? நாங்க எதுக்கு என்னன்னு கேட்டமா, அதே மாதிரி நீங்களும் எதுக்கு என்னன்னு கேட்க கூடாது. கண்ட கர்மாந்தரத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. அத்தை இதுதான் நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாதீங்க.
முதல்ல இதுல கையெழுத்து போட்டு அதை கலைக்கலாம், மற்ற விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். ஆமாமா, பட்டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெடுக்குன்னு வாங்கி வச்சுங்க. அவர் எப்படி மடக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். போட்டு போடுங்க, போட்டு போடுங்க. அப்படிங்கிறீங்களா? சரி வாங்க, போட்டு தொலைக்கிறேன். வாங்க வாங்க டாக்டர். மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம், எப்ப வச்சுக்கலாம்? நான் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன டாக்டர் திடீர்னு இப்படி ஒரு கொண்டாசிக்கு போடுறீங்க? என்ன, ஏற்கனவே உனக்கு பிளட்ல சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருக்கு. 3 மாசம் வேற முடிஞ்சு போச்சு, இப்ப போய் அபாஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்து வரலாம், எனக்கு கெட்ட பேர் வந்துடும். ரெஸ்க் எடுக்க நான் விரும்பல, என்னால செய்ய முடியாது. ஐயோ, எங்க அத்தை உயிருக்கு ஆபத்துனா வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு எங்க அத்தை தான் முக்கியம். நல்ல ஃப்ரெண்டா இருப்ப, இந்த சந்தர்ப்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி சரி பண்றீங்க. வேற டாக்டர் இல்ல, நீங்க வாங்கட்ட. இல்ல, நாலு எழுத்து படிச்சுட்டு வர திமுறை விழுக்கு. வாங்க, அவங்க கிடக்கட்டும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. ராசாவே, உன்னைய நம்பிய இந்த ராசா போயிருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ற உசுர வந்து உறுத்துதுங்க. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு கேட்டதே இல்ல. நான் சட்டின்னு சொன்னது உண்மை இல்ல, கொக்காவே. ஆனாலும் நீங்க அக்காவ சட்டின்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. இந்த பிஞ்சு மனசு தாங்கல. கொக்காவ நான் சட்டியும்ப, உடஞ்சு போன புட்டியும்ப, பிஞ்சு போன தட்டியும்ப. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் வாழ்க்கையில வசந்தம் வீசுது. இந்த நேரத்துல அந்த சனியை ஞாபகப்படுத்துறீங்க. போய் சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? நித்த நித்த நெல் சோறு, நெய் மரக்கம் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. ஏன் இன்னைக்கு வச்சது அவனுக்காவது கொடுத்துட்டியா? இத பாருங்க, நீங்க எதுல வேணா சந்தேகப்படுங்க, ஆனா என் கற்பை பத்தி மட்டும் சந்தேகப்படாதீங்க. என் கற்பு காத்து பட்டா கரைஞ்சு போயிடும்னு காபந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாப்பிடுங்க அத்தா, சாப்பிடுங்க. இப்படி அன்பா அனுசரணையா, பண்பா பரிவா, என்னைக்காவது அந்த சொரினா எனக்கு பரிமாறி இருக்குமா? இதுக்கு போய் ஏன் இப்படி கலங்குறீங்க? அதுக்கு தான் இனிமே நான் இருக்கேன்ல. ஆ சொல்லுங்க. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சதைய முழுங்கிட்டு உள்ள மட்டும் உருவீங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் முழுங்கிட்டீங்களே. மோகத்துல முள்ள இருக்கிறத மறந்துட்டேன், முழுங்கிட்டேன். சீக்கிரம் கட்டளை போடு, சாப்பிட்டு நான் தூங்கணும். என்னது, நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமா? ஆமா, தூங்கினாதான் கனவுல அந்த மூதேவி தலையை விரிச்சு போட்டு வருவா. செருப்ப சாணியில தொட்டு அவளை 4 அடி அடிக்கணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கு. நீங்க தூங்கினாதானே உங்களுக்கு கனவு வரும், கனவு வந்தா தானே அக்கா வருவாங்க, அக்கா வந்தா தானே நீங்க செருப்பால் அடிப்பீங்க. உங்களை நான் தூங்க விட மாட்டேன். நான் அவளை செருப்பால் அடிக்காம விடவே மாட்டேன். கனவா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கட்டின பொண்டாட்டியே தொடர்றதுக்கு பயப்படுற மாதிரி இன்னொரு பொம்பளை தொடர்றதுக்கு எப்படி தைரியம் வரும்? கணக்கு, எங்க போயிட்டான் இவன்? யோ கணக்கு, யோ கணக்கு, எங்க போயிட்டான்? கூட்ட கொண்டு ஓடியாது நிப்பா. ஆளைய காணுமே. மீனாட்சி, மீனாட்சி, என்ன இவளையும் காணும்? கூட இருந்தே குழி பறிச்சிட்டாளா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரையுமே காணும். கந்தசாமி எங்க? குடிக்க தண்ணி கூட வைக்காம எங்க போயிட்டாங்க? மோட்டர் கூட போடாம வச்சிருக்காங்க. தோட்டக்காரர், தோட்டக்காரர், தோட்டக்கார, எங்க போய் தொலைஞ்சானுங்க இவனுங்க எல்லாம்? தோட்டக்காரர், இங்க யாரும் அழகுனாச்சு? நான் தான். சேடு உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. என்ன பேசணும்?
உங்க புருஷன் வீரபாண்டியன் நம்பிலுக்கு வீடு வித்துட்டாரு. நீங்க வீடை காலி பண்றீங்க இல்ல நம்பில் கோட்டு மேலே போறாரு. இதுக்கே அசந்தா எப்படி? முதல்ல திருநீர்மலை நடக்க போற கல்யாணத்தை போய் நிறுத்துங்க. ஐயோ நீங்களா என்னம்மா இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில படிக்கட்டு ஏறி வரலாமா? கீழே இருந்து அச்சடிய கடாசி இருக்கலாமே. ஐயா நீயும் கட்சி மாறிட்டியா? அப்பதான் எனக்கு கூட இருந்தே குழி பறிச்சுட்டானா? நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? அப்ப உங்ககிட்ட சொத்து இருந்தது, பணம் இருந்தது, சொரண்டி திண்டத்துக்கு கூட இருந்தாரு. இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? எல்லாமே எங்கிட்ட வந்துருச்சு. டேய் லக்ஷ்மி, மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன். ஏண்டா ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் போனதும் இல்லாம மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப போயிட அப்படி பேசுற? ஒரு தாய்க்கு சொத்து பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு சொத்து புருஷன், இது ரெண்டையும் விட்டு திண்டாடுற கூட எவன் இருப்பான்? ஏடா கிறுக்கு பையன் அவன, தாலிய தானமா கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிறிய. முதல் உள்ள வர சொல்லியே அச்சதையை கையில் கொடு. நான் ஒன்னும் அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வரல. உயிரை போனாலும் சரி, என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தகராறு பண்றியா? டா யாருமா அது கல்யாணத்துல வந்து கிரேட்டா பண்றது? அடே டே 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 டே, நம்ம பழைய சம்பந்தி அம்மாவா? நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா மீனாட்சி நாச்சியார், கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு இல்லைன்னு சொன்னியே, இவங்கள கூட்டு போய் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண சொல்லு. போங்கம்மா. என்னய்யா? மாமனாரா உனக்கு தான் அறிவு இருக்குதா? கொலிகட்டை எடுத்து தலையை சொல்லிட்டு சொல்றியா? யாராவது சக்கலத்துக்கே சவரசனம் பண்ணுவாங்களா? இதான் வந்துருக்குறாங்க, ஓரமா உட்கார வச்சு ஒரு இலையை போட்டு சாப்பாடு போடுங்க, நிக்க வச்சு பேசிட்டு. மாப்பிள்ள பலகார பந்தி முடிஞ்சு போச்சு, இனி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சாப்பாடு. உங்க அம்மா மேல அக்கறை இருந்தா ஏதாவது ஹோட்டல் கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடு. அம்மாவா? என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேனோ அன்னைக்கு அம்மா புள்ளன்ற உறவுல அறந்து போச்சு. அவங்களுக்கு நான் மகனும் இல்ல, எனக்கு அவங்க தாய் இல்ல. எனக்கு தாய், சின்ன தாய், பெரிய தாய், தெய்வத்தாய் எல்லாமே அவங்க தான். அம்மா அம்மா அம்மா! என்னடா மகனே? யாரோ ஒரு பொம்பளை என்ன மகன் சொந்த கொண்டு வர்றாங்கம்மா. எடுத்து இலையில வச்சு பகுந்து தோரணம் கட்டிடுவேன். அடியாய் எவடியாவா? நான் இருக்கும் போது ஏன் புள்ள சொந்த கொண்டு வர்றவா? தைரியம் இருந்தா முன்னாடி வாடி. என்ன தைரியம் இருந்தா எங்க அத்தை வாழ்க்கைய பங்கு போட்டது இல்லாம அச்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவேன். அவங்க என்ன சக்கரத்தை நினைக்க வேண்டாம், சகோதரியா நினைச்சுக்கிட்டோம். அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அவங்க உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க சாகர வரைக்கும் என் வீட்டுலயே சமையல்காரியா இருந்துக்கலாம். இது கத்தியா கத்தியா கத்தியா? இத பாருங்க மாமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நானும் பொறுத்து பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தைய ஆளு கால அவமானப்படுத்துறீங்க, அப்படி அவங்க என்னதான் தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாளா? இவளை தொட்டு தாலி கட்டின அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன புருஷனா இல்ல ஒரு மனுஷனா நினைக்க வேண்டாம். எடுபடியா நடத்தினா, எடுத்தறிஞ்சு பேசுனா, அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன் இவளுடைய சொத்துக்காகவும் சொன்ன கேட்ட சோத்துக்காகவும்மா? இல்ல, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம், புருஷம் உண்டாட்டிக்கிறது ஒரு தெய்வீக சொந்தம். வழி வழியா வர்ற இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். மாமா, அத்தையோட சொத்தை பறிச்சுக்கிட்டு அவங்கள நடுத்தருல நிறுத்தினதும் இல்லாம இப்ப சொந்தத்துக்கே சங்கோதம் பாக்குறீங்களா? அத்தை இப்ப நினைச்சா கூட உங்களை கம்பியை நினைக்க முடியும், தெரியுமா? எப்படிங்கிறேன்,
முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு. அதே சட்டத்துல உள்ள புருஷன் இருக்கும் போது கள்ள புருஷனால கர்ப்பம் தரிச்சா கழட்டி விட்டுறலான சட்டம் இருக்கு, தெரியுமில்ல? பெத்த தாய பார்த்தாடு அப்படி ஒரு வார்த்தை சொன்ன. குருவி கூட்ட குச்சியால கழிச்ச மாதிரி கோடி வாழ வேண்டிய என் பிள்ளையும் மருமகளையும் கோர்ட் உத்தரவால தடுத்துட்ட. தாயின் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என் பிள்ளை என்ன தாயே இல்லைன்னு சொல்லிட்டானே. இதை விட தண்டனை அவன் எனக்கு வேற என்ன கொடுக்க முடியும்? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச தப்பையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். ஆஸ்தியும் பாஸ்தியும் கடைசி வரைக்கும் வராது, சொந்தமும் பந்தமும் தான் சுடுகாடு வரைக்கும் வருங்கிறத எல்லாரும் எனக்கு உணர்த்திட்டீங்க. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன கைவிட்டுடாதீங்க. நீங்க கெஞ்சினால சரி கதறினால சரி இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஏன் முடியாது? தவறு செஞ்சவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? மடி தாலி கட்டின புருஷன்ல இருந்து நான் தவம் இருந்து பெற்ற புள்ள வரைக்கும் என்ன தள்ளி வச்சுட்டாங்க. பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் என்ன பழி வாங்கிடாதம்மா. ஒரு பொம்பளையோட தவிப்பு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீயே சொல்லு, உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினா அதை பாத்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியுமா? அத்தை நீங்க சொல்றது எல்லாம் நியாயம்தான், ஆனா இலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்றது ரொம்ப பாவம். இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதை நிறுத்த அந்த ஆண்டவனால தான் முடியும். அதனால அவன் காலையே போய் விழுங்க. துரோகம் பண்றதும் தப்பு, ஏன் தெரியுமா? என்னம்மா பயந்துட்டியா? நீ திருந்தனன்றதுக்காக நாங்கெல்லாம் போட்ட நாடகம் தான் இந்த கல்யாணம். இந்த வயசுல இருந்தாலும் யாராவது கட்டிக்குவாங்களா? இப்ப யாருக்கு தெரியுமா கல்யாணம்? அங்க கவனி என்ன மன்னிச்சிருங்கக்கா, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துகிட்டேன். அப்ப நான் கர்ப்பமா இருக்கிறதா? அப்படி எதுவும் இல்ல அழகனாச்சி, உன் வயித்துல ஒரு சின்ன கட்டி, அது கரைய நான் அப்பவே மறந்து கொடுத்தாச்சு. அந்த இடி மின்னல் எல்லாம் எங்க செட்டப்பு. அப்பனை பத்தி உனக்கு தெரியாதாமா? அப்ப மணமக்களை வந்து வாழ்த்துங்க சம்பந்தி. சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாத்தீங்களா? டம்மா தூண்டி இடத்துல தாலிய சொன்னா அட்டியா தாலியா